இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற தினந்தின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். தேவன் நம்மை நடத்தி வருகிற நல்ல பாதைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நடத்தின அற்புதமான ஆண்டவர் இனிமேலும் நம்மை நடத்துவதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ள நல்ல ஆண்டவர். அவர் தொடர்ந்து நம்மளை ஆச்சரியமாக நடத்துவார். எபிரேயர் 10:7 அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். தேவ சித்தம் செய்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நாம் எல்லா காரியங்களிலேயும் தேவனுடைய சித்தத்தை சார்ந்து, ஆண்டவருடைய விருப்பத்தை சார்ந்து, ஆண்டவருக்கு இது பிடிக்குமா, ஆண்டவருக்கு இது உகந்தது தானா, ஆண்டவர் இதை விரும்புகிறாரா, தேவன் இதை உண்மையாகவே என் வாழ்க்கையில் இதை அனுமதித்திருக்கிறாரா. எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம 20:22-23 நாம் வாசித்து பார்ப்போம். அப்படி சொன்னால், ஜனங்கள் தேவனுடைய ஊழிக்காரனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க மனதில்லாதபடினால நன்மைக்கு ஏதுவில்லாத அல்லது ஜீவனுக்கு ஏதுவில்லாத கட்டளைகளை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தாரா. ஏன்னா அவங்களுடைய இருதயத்தில் அந்த ஒரு ஆயத்தம் இல்லை. ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய தேவனுக்கென்று அர்ப்பணித்து காரியங்களை செய்யணும்னு சொல்லி அந்த காரியத்தில் அவங்க உடன்பாடாக இல்லை. 22 பீலேயாம் குறித்து வாசிக்கிறோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போன்றார், நீ தொடர்ந்து போன்றார். ஆனால் பீலேயாமுடைய இருதயத்தில் இருந்த எண்ணம் என்னன்னா, தன் சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ரொம்ப குறியாக இருந்தான். நம்மள நிறைய பேர் வந்து நம்முடைய சுய விருப்பத்தை வந்து நம்ம இருதயத்தில் வச்சுக்கிட்டு தேவ சித்தம் செய்யணுன்னே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். வெளியரங்கமாக நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே அப்படியே சித்தம் செய்யணும், உங்கள் கருத்தில் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், நீங்கள் எனக்கு நடத்துங்க, நீங்கள் என்ன போஷிங்க, நீங்கள் என்ன பாதையில் நடத்துன்னு நினைக்கிறீங்களோ அந்த பாதையில். ஆனால் நம்முடைய இருதயத்தில் உள்ளார்ந்த இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களும் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரியும். மனுஷனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ நம்முடைய இருதயத்தின் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்தறிகிற ஆண்டவர். ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய இருதயத்தில் உள்ள எண்ணம் என்ன. நம்ம இருதயத்தில் நம்ம ஒரு விருப்பத்தை வச்சுக்கிட்டு, நம்ம இருதயத்தில் ஒரு காரியத்தை நம்ம செட் பண்ணிவிட்டு, நாம் நம்மளுடைய சிஸ்டமாக அந்த மாதிரி டியூன் பண்ணி வச்சிடறோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட போகும்போது, ஆண்டவரே உங்கள் சித்தத்தை விளங்க பண்ணுங்க. ஆண்டவர் சொல்கிறார், எப்போ ஏற்கனவே என் சித்தம் என்னன்றதை ஜெபிக்கிற உனக்கு நான் வெளிப்படுத்திட்டேன், நீ ஏன் மாறுதலாம் நீ யோசிக்கிற, நீ ஏன் மாறி யோசிக்கிற. ஒரே வார்த்தை தைரியம், ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய நான் வருகிறேன். நீங்கள் என்ன பாதையில் என்னை நடத்த விரும்புகிறீங்க, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். இருதயத்தில் ஒன்று, வாயில் ஒன்று இல்லை. நீர் என்ன சொல்கிறீரோ அதன்படி செய்ய. ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தால் அதை உமக்கே கொடுப்பேன். செஞ்சாங்களா இல்லையா? செஞ்சாங்க. எத்தா எத்தாவுடைய பிரதிஷ்டை எவ்வளோ பெரிய பிரதிஷ்டை. ஆண்டவரே நீர் எனக்கு இந்த காரியத்தில் ஜெயம் கொடுத்தா எனக்கு எதிர்கொண்டு முதலாவது வருகிறது எதுவோ அதை உமக்கு நான் தருவேன். மகள் கொடுத்தாங்களே, அந்த மாதிரியான ஒரு பிரதிஷ்டை, அந்த மாதிரியான ஒரு அர்ப்பணம் என்ன, நம்ம நேர்ந்து கொண்டு ஆண்டவரே இதை நான் செய்வதற்கு என் ஒப்பு கொடுக்குறேன், என் இருதயத்தில் நான் அதை வாஞ்சிக்கிறேன். என்ன ஜெபிக்கிறீங்களோ அதை வாஞ்சிக்கணும். நீங்கள் என்ன வாஞ்சிக்கிறீங்களோ அதை ஜெபிக்கணும். உள்ளுக்குள்ளே தேவ சித்தத்துக்கு மாறாக ஒன்றை வச்சுக்கிட்டு தேவ சித்தத்துக்காக நம்ம ஜெபிக்கக்கூடாது. எப்போதும் தேவனுடைய கரத்திலிருந்து நன்மைகளை மாத்திரமே பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டுடைய கரத்தில் உங்களை அர்ப்பணிங்க. அர்ப்பணமுள்ள ஜபம் நிச்சயமான அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். அப்பா, இயேசுவின் நாமத்தினால உங்கள் சமூகத்தில் தாழ்த்துகிறோம். தேவனுடைய தயவு, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய நிறைவு, தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய நன்மைகள் அதிகமாக 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 தாங்கி கொள்ளட்டும் என்று அப்பா சமூகத்தில் தாழ்த்துகிறோம். கிருபையுள்ள தேவன் மகத்துவமான நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் மேன்மைகளினாலும் முடிசூட்டி ஆசீர்வதிப்பீராக. எப்போதும் உங்களுடைய சித்தத்தை மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில மையப்படுத்தி வாழ எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. உங்களுடைய சித்தம் செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க.
தேவ பிரசன்னத்துக்கு எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம், விட்டு கொடுக்குறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மே காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். தைரியமாக இருங்க.